ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சிவாக இருக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. அப்படி நம்ம பழங்காலத்தில் இருந்து இன்ன விஷயம் சொல்கிறாங்க, அதாவது வயிறோட பொசிஷன் இப்படி இருக்குது, நம்ம தூங்குகிற பொசிஷன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு பாய் பேபி பிறக்கும், இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்லேயும் சரி, நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, ஈவன் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு நாலு விஷயங்கள் இப்படி இருந்ததுன்னா நமக்கு பாய் பேபி கேர்ள் பேபி பிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தாங்க. இது முழுக்க முழுக்க ப்ரெடிக்ஷன் தான். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு 100% வந்து பாய் பேபி பிறக்கும் இல்லை கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இது மாதிரி இருந்ததுன்னா மேபி உங்களுக்கு 50% பாய் பேபியாக பிறக்கலாம், அப்படி இல்லைனா கேர்ள் பேபியாகவும் பிறக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபன், ஒரு கியூரியாசிட்டிக்காக மட்டும் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டாங்க. பிளாசண்டா அப்படிங்கிறது நஞ்சுக்கொடி. இந்த நஞ்சுக்கொடி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுவர்லேருந்து தொப்புள் கொடி மூலமாக குழந்தையினுடைய வயிற்றுப்பகுதியில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பிளாசண்டா அப்படிங்கிற நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை சுவரில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வந்து அட்டாச் ஆகிருக்கு அதை வச்சு பாயா கேலா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. இந்த நஞ்சுக்கொடி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுவரில் ரைட் சைடு வந்து அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி பிறக்குங்க. இதே லெஃப்ட் சைடு அட்டாச் ஆகிருந்ததுன்னா கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் கிடையாதுங்க. ஆனால் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பிளாசண்டா அட்டாச் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா கேர்ள் பேபி பிறந்திருக்குங்க. உங்களுக்கு எந்த சைடு பிளாசண்டா அட்டாச் ஆகிருக்குன்னு ஸ்கேனை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து குழந்தையினுடைய தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியில் குழந்தையினுடைய அந்த தலையோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக ஒரு பா மாதிரி ஒரு ஷேப்பில் வந்திருக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குமாங்க. அதே மாதிரி ரவுண்டாக இருந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்கும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பெண் குழந்தைக்கு இதே மாதிரி தாங்க, நல்லா ரவுண்டாக இருந்தது. அதே மாதிரி கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. பாய் பேபிக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணலை, ஐ மீன் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நான் பார்க்கவே இல்லை. கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருந்தது. உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையினுடைய ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குது, இதோட கோயின்சைட் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-80% வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இதே மாதிரி அமைப்பில் வந்து பாய் பேபி கேர்ள் பேபி பிறப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு பேபியும் கூட பிறக்கலாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வயிற்றில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கோங்க. நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது 6 மாதத்துக்கு மேலே இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் இருந்து நம்ம தொப்புளுக்கு தொப்புள் கீழே வரைக்கும் நல்லா டார்க்கனாக எக்ஸ்டெண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பாய் பேபி. ஆக்சுவலாக இந்த லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை விரிவடைய விரிவடைய அதில் உள்ள தசைகள் வந்து விரிவடையுங்க. அந்த தசைகள் தான் வந்து இந்த மாதிரி லைனை வந்து ஃபார்ம் பண்ணுறது. இந்த லைன் வந்து சாதாரணமாக வந்து மற்ற டைம் லெல்லாம் இருக்காது, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கன்சீவாக இருக்கக்கூடிய டைமில் தான் வரும். இந்த லைனுக்கு பேர் லீனியா நைக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண் குழந்தையை வந்து கேரி பண்ணுறீங்க, ஆண் குழந்தைய வந்து சுமந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லைன் டார்க்காக இருக்குங்க. அது நம்மளுடைய சென்டர் ஆஃப் செஸ்ட் இருக்கு இல்லையா, பிரஸ்ட்டுக்கு நடுவில் இருந்து தொப்புள் கீழே வரைக்கும் நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி. இதே வந்து நீங்கள் கேர்ள் பேபியை கேரி பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து நம்மளுடைய செஸ்ட்டிலேருந்து வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த லைனே இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் தொப்புளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் நல்லா டார்க்காக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்குங்க. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே 7 மந்த்ஸ் கிட்ட நமக்கு வயிறு பெருசாகும்ல, அப்போ தான் இந்த லைனை வந்து நமக்கு பார்த்து என்ன குழந்தை அப்படிங்கிறத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தில் வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டோனுடைய கண்ணாடியை திருப்பினா இன்னொரு ஆட்டோ ஓடும்ல, அந்த கதை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வந்து இது மோர் ஓவர் கரெக்டாகவும் இருக்குது, அது எப்படின்னு எனக்கும் தெரியல. பட் இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சாவியை கீழே போடுங்க. அந்த சாவியை கீழே போட்டுட்டு அந்த நீங்கள் வந்து யார் கன்சீவாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்டே இதை சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கன்சீவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன
பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்டை போட்டு இதை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு சாவியை கீழே போட்டு அந்த சாவியினுடைய வால் பகுதி இருக்குல்ல அந்த டெய்ல் போர்ஷனை நம்ம பிடிச்சி எடுத்தோன்னா நமக்கு ஆண் குழந்தை பிறக்குமாங்க. அதே மாதிரி ஹெட் போர்ஷனை எடுத்தோன்னா பெண் குழந்தை பிறக்குமாங்க. இது நான் கன்சீவாக இருக்கும்போது இந்த டெஸ்டெல்லாம் நான் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்ததே இல்லைங்க. சப்போஸ் இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.